உபவீதினமுர்த்வந்திரவந்தம் ப்ரஜகத்புண்யஃபலம் ப்ரதண்டஹஸ்தம் சரணாகதசாப்தபாகமீடே சிகயா சேகரிணம் பதிம் யதீனா. அஸ்தம் குருபரம்பராயே நமஹ. நேத்தி ஆசியா சம்பவாத் அப்படின்ற சூத்திரத்தினுடைய தாத்பரியத்தை பார்த்தோம். யாரு உட்கார்ந்து உபாசனத்தை பண்றாலோ யோகத்தை அனுஷ்டிக்கிறாளோ அவளுக்குதான் மனதனுடைய ஒருமுகத்தன்மைன்றது வரும். ஒருமுகப்படுத்துதல் வந்ததுன்னாக்க அதனால அவனால உபாசனம் பண்ண முடியும் அப்படின்னு சொன்னோம். அதன் பிறகு இரண்டாவது சூத்திரம் தியானாச்ச அப்படிங்கிற சூத்திரம். இந்த சூத்திரத்தினால என்ன சாதிக்கிறாருனாக்க, இது தியானம்னு சொல்லப்படுறது. நம்மளால பண்ணப்படக்கூடிய உபாசனம் என்னது அப்படின்னாக்க தியானம் அப்படின்னு அதுக்கு பேரு. தியானம் என்ன பண்ணணும், எப்படி பண்ணணும் அப்படின்னாக்க, அங்க வாக்கியம் என்ன இருக்கு, நிதித்தியாசித்தவியா அப்படின்னு இருக்கு. நிதித்தியாசித்தவியான்னு ஆசைப்பட்டு பகவானை தியானிக்கணும் அப்படின்னு அர்த்தம் இருக்கு. ஆசைப்பட்டு தியானிக்கணும் பகவானை அப்படின்னாக்க, அந்த தியானமானது ஒரு இடவழியே இருக்கக்கூடாது. எப்பொழுதும் சிந்தனையில பகவத் சிந்தனையிலேயே போகணும். ஒருமுகப்படுத்தி சிந்தனை பண்ணணும் அப்படின்னா அதுக்கு அர்த்தம். அதனால அந்த தியானம், தியான சப்தம் அங்க வந்துருச்சு. தியான சப்தம் வந்துருச்சோன்னாக்க அதுக்கு அனுகுணமாத்தான் பேசணும். அதனால இந்த உபாசனமானது உட்கார்ந்தான் பண்ணணும். தியானமானது ஒருமுகப்படுத்துதல் இருந்தாதான் வரும். மனசு குழம்பி இருந்ததுன்னாக்க வராது. இதெல்லாம் நாம அனுபவிக்கிறோம். அதனால இந்த உபாசனம்ங்கிறது தியான ரூபமா இருக்குது. தியான ரூபம்னாக்க ஏகாகிரதா அது இருந்தாதான் வேணும். அது அவசியம் பாவி, கண்டிப்பா இருக்கணும் அது. அந்த தியானம்னா என்ன அர்த்தம், வேற எந்த வெளி விஷயத்துல போகவே கூடாது, போகவே கூடாது. ஆறாவது அத்தியாயத்துல பிரமாண உபதேசிக்கும் பொழுது என்ன பண்ணணுமா, கண்ணை மூடிக்க கூடாதான், கண்ணை மூடிக்க கூடாது. கண்ணை மூடிக்க கூடாதுன்னா என்னதான் பண்றது அப்படின்னு கேட்டுட்டு, கண்ணை ஒரேடியா தளர்ந்தும் பார்க்க கூடாது. தன்னுடைய மூக்கோட நுனி இருக்கு பாருங்க, அதைதான் பார்க்கணும். மூக்கோடு நுனிய பார்க்கணும். பார்த்தோம்னாக்க கண்ணை மூடின்றோம்னாக்க தூக்கம் வந்துடும். அதே கண்ணை முழுக்க திறந்து பார்த்தோம்னாக்க சுத்து வட்டாரத்தை என்னென்ன இருக்கோ அதை அத்தனையும் நம்ம பார்க்கும்படியா இருக்கும். பார்க்கும்படியா இருந்ததுனாக்கா யார் வரா யார் போறா அதை எல்லாத்தையும் நமக்கு வந்துட்டோம்னா சிந்தனை தியானத்துல நமக்கு போயிடும். தியானத்துல புத்தி போகாது, அதை விட்டு விலகி போயிடும். அதனால என்ன பண்ணணுமா, மூக்கினுடைய நுனிய பார்க்கணுமா. மூக்கினுடைய நுனிய நம்ம இப்பயே பார்த்துட்டு இருந்தோம்னாக்க அப்ப வெளி உலகத்துல தொடர்பு வராது. வெளி உலகத்துல தொடர்பு வரலன்னாக்க மனசு ஒருமுகப்படுத்துதல்ல அப்படியே உள்ள போயிடும். அந்த மாதிரி போய் பகவான சிந்தனை பண்ணணும் அப்படின்னு பிரமாண உபதேசிக்கிற கீதையில ஆறாவது அத்தியாயத்துல. அதனால தியான சப்தம் இங்க இருக்கு. தியான சப்தத்தை கொண்டு பார்த்தாலும் இந்த இது உபாசனம்ங்கிறது எப்படி பண்ணணும்னு, இந்த ஏகாக்கிர சித்தா வேணும். சித்த ஏகாக்கிரியம் முக்கியம். சித்த ஏகாக்கிரியம் இருந்ததுன்னாக்க நமக்கு தியானம்னா பூர்ணமா கிடைக்கும். அப்படியானாக்க அதுக்கு என்ன பண்ணணும், உட்கார்ந்து பண்ணணும். நின்றுண்டோ படுத்துண்டோ அல்லது நடந்துண்டோ பண்ணக்கூடாது அப்படின்றதுக்கோசம் இந்த சூத்திரம். இப்ப ஸ்ரீசூக்தி பாருங்கோ, நிதித்யாசிதவியான் சொல்றது திரட்டவியா அப்படின்னு ஆரம்பிச்சது. திரட்டவியா ஆத்மாவா அரே திரட்டவியான்னு யாக்கியமக்கர் சொன்னார். சாட்சாத் கரிக்கணும், சாட்சாத் கரிக்கணும்னா அதுக்கு ஸ்ரோதவியா, அதுக்கு மந்தவியா, அதுக்கோசனா நிதித்யாசிதவியா அப்படின்னுட்டு
அங்க சொல்றக்க. அதனால இந்த நிதித்தியாசி திவ்யான்ற பதத்தினாலேயே உபாசனம்னா தியானம்னு அர்த்தம் அப்படின்னு வருது. அதனால தியான ரூபத்துவாச்சு ஏகாக்கிர சித்தத்தை அவசியம் பாவினி, அவசியம் பாவி நிச்சயமா இருக்கணும், அவசியமா அது தேவை. ஏகாகிர சித்ததா வேணும்னாக்க மனதை ஒருமுகப்படுத்தணும்னாக்க அப்ப உட்காந்துட்டுதான் பண்ணணும், பிரயத்தனமே கூடாது. அதனால அது முக்கியம் அது. ஏன்னா தியானம் ஹி, தியானம்னா என்ன அர்த்தம், விஜாத்திய பிரத்யாந்தர அவ்யவஹிதம், விஜாத்தியம் வேற எந்த சிந்தனையும் இருக்கக்கூடாது. சஜாத்தியன்னு தன்னை சேர்ந்தது, பிரமாணம் சேர்ந்தது. விஜாத்தியன்னு விஷய சுகங்கள் எல்லாம் அந்த சிந்தனையெல்லாம் இல்லாம பிரத்யாந்தர அவ்யவஹிதம், அதனுடைய எதுவே தொடர்பே இருக்கக்கூடாதுன்னு அர்த்தம். அதனுடைய தொடர்பே இல்லாம வேற எந்த விஷயத்திலையும் தொடர்பு இல்லாம இடவிடாம இடைவெளியே இல்லாம ஒரே விஷயத்தை நினைக்கிறது தான் தியானம். அது ஆத்மா ஆத்ம சாட்சாத்காரமா இருந்தாலும் சரி, அல்லது ஆத்ம சாட்சாத்காரமா இருந்தாலும் சரி, அல்லது பகவத் சாட்சாத்காரமா இருந்தாலும் சரி, எல்லாத்துக்குமே இந்த இதுதான் தியானம்ன்றது சொல்றது. இப்படிப்பட்ட தியானம் தான் முக்கியம். அதுக்கு முக்கியம் மனதை ஒருமுகப்படுத்துதல் அப்படிங்கிறது அவ்யவஹிதம். தைலதாராவது அவிச்சின்ன ஸ்மிருதி சந்ததி ரூபம், அவிச்சின்னம் விச்சின்னம் விச்சேதம்னா இடவழி வருது, நடுவுல தடைப்பட்டு போறது, தடை இல்லாம அவிச்சின்னமாக ஒரு தைல தாரா. ஏற்கனவே சொல்றோம் பார்ப்போம், என்ன கையில இருந்து ஒழிஞ்சதுன்னாக்கா அப்படியே ஒழுகும், அந்த மாதிரி ஒழுகணும். தியானம்ன்ற சிந்தனையினுடைய தொடர்பு துண்டிக்கப்படாம இருக்கும், தொடர்பு துண்டிக்கப்படாம வரக்கூடிய இது இருக்கே, சிந்தனை இருக்கே, அதுதான் தியானம் சொல்றது. ஸ்மிருதி சந்ததி ரூபம், நினைவனுடைய சந்ததி தொடர்ச்சி, அந்த ரூபம் அது அந்த ரூபத்தை உடையதுதான் தியானம்னு சொல்றோம். அதுக்கு சித்தைகாக்கிரியம் முக்கியம். சித்தைகாக்கிரியம் முக்கியம்னாக்க நின்றுண்டோ நடந்துண்டோ படுத்துண்டோ பண்ணக்கூடாது, உட்கார்ந்துட்டே பண்ணணும். வேற எந்த சிந்தனையும் வராம இருக்கணும், வேற எந்த பிரயத்தனமும் இல்லாம இருக்கணும். இத மாதிரி இருந்தாதான் சரியா அமையும். அதனால இந்த தியான ஆச்சேர சூத்திரத்தினால தியான சத்தத்தை கொண்டும் இந்த உபாசனமானது உட்கார்ந்துட்டே பண்ணணும் சித்தைகாக்கிரித்து போத்திரம் அப்படின்னு தீர்மானம் ஆகுது. அடுத்த சூத்திரம் அச்சலத்துஞ்சாபேக்ஷிய அப்படின்னு சொல்றது. பொதுவா நாமளே பார்ப்போம், யாராவது மூணு உட்காந்துருந்தான்னு வச்சுக்கோங்க, ஆக்டிவிட்டியே இல்லாம வெறுமா உட்காந்துருந்தான்னாக்க என்ன தபஸ் பண்றியா அப்படின்னு நாம கேட்போம். இது வந்து உபனிஷத்து வந்து பூமி, நேற்றைய சொன்னோம் பூமியினுடைய அமைதியா இருத்தல். சில சமயங்கள்லாம் நம்மளே அனுபவம் உண்டு நமக்கே, அந்த விதம் பார்த்த உடனே அந்த தியானம் பண்ற மாதிரி இருக்கு, அமைதியா இருக்கிறது, அமைதியா இருக்கிறத வச்சுண்டு யாயதீவ பிருதிவி யாயதீவ அந்தரிக்ஷம் யாயதீவ பிருதிவி, பூமியானது தானம் தியானம் பண்ற மாதிரி இருக்கு, அந்தரிக்ஷம் தியானம் பண்ற மாதிரி இருக்கு, யாயதீவ ஜௌஹு இந்த சொர்க்கலோகம்லாம் இருக்கே மேலுலகம் அதுவும் தியானம் பண்ற மாதிரி இருக்கு, தியாயதீவ ஆபக ஜலங்கள்லாம் கூட தியானம் பண்ற மாதிரி இருக்கு. இப்போ ஏன் அது மாதிரி இருக்கு அப்படின்னாக்க அமைதியாக எந்த ஒரு வேறு நடவடிக்கையும் இல்லை, வேற எந்த நடவடிக்கையும் கிடையாது, மற்றபடி ஒரே மாதிரி இருக்கிறது. அது நாம உபாசனம் பண்ணச்சேவும் அந்த மாதிரி இருக்கணும், அதுக்கோசம் சொல்றது அது. அதனால ஜாயத்தீவ பர்வதாக அப்படின்னா வாக்கியங்கள் இருக்கு சாந்தோக்கிய உபநிஷத்துல, அதை வச்சுன்னு சொல்றது. தியானத்தை உபதேசம் பண்றதுக்கு லௌகிக திருஷ்டாந்தத்தை காமிக்கிறார். அதனால தியானத்தை உபதேசம் பண்றது லௌகிக திருஷ்டாந்தம், இதெல்லாம் இந்த மாதிரி நிச்சலமா இருக்கிறது
அச்சலத்தம் அபேட்சிய அப்படிங்கிற சூத்திரக்காரர் தியானத்தை பத்தி சொல்லச்ச அச்சலத்தம் நிறைய இருக்கும். நான் நின்றுட்டு இருந்தேன்னா என்ன ஆகும், எனக்கு கால் பிடிக்காதுன்னா காலா இருப்பேன், அந்த காலை எப்படி திருப்புவேன், கொஞ்சம் உடம்பு அசையும், நடந்தா கேட்கவே வேணாம், படுத்துட்டு இருந்தேனாக்கா இப்படி அப்படியும் உடம்பு அசையும், ஏதோ அதெல்லாம் கூடாது. சுவாமி காலக்ஷேபம் சாதிக்கிற சமயத்துல நாங்க சப்ளாங்க போட்டு உட்காந்துருவோம், அது பத்மாசனமா உட்கா பத்மாசனம் போடலையே தோர்த்து கிட்டத்தட்ட பத்மாசனம் மாதிரிதான், கால் வழியே தெரியக்கூடாது. கால் வழி தெரிஞ்சதுன்னு அந்த காலை மாத்தி போட்டு உட்காந்துனாக்க சுவாமி காலக்ஷேபத்தை நிறுத்திடுவேன், கொட்டாய விடக்கூடாது, கொட்டாய விட்டுனா தூக்கம் அந்த நீ வேணா போ அப்படின்னு சொல்லுவார் சுவாமி. அந்த மாதிரி சுவாமியுடைய கட்டுத்தட்டங்கள், அதனாலதான் எங்களுக்கெல்லாம் ஒரு கௌரவம் வந்தது, எங்களுக்கெல்லாம் ஒரு கௌரவம் வந்ததுன்னாக்க இதுதான் ஆச்சாரியரா இருக்கிறத இப்படி இது பண்ணணும். இப்ப இதை எதுக்கு சொல்ல வரோம்னா, காலக்ஷேபம் கேட்கச்ச கூட மனசை ஒருங்கப்படுத்தணும், உடம்பு வலி தெரியக்கூடாது, எப்ப முதல்ல உட்காரணமோ அது மாதிரி உட்காந்துட்டு இருக்கணும், சிறு கூட மாறக்கூடாது. அசலத்தஞ்ச அபேட்சிய ஒரு தியானம் பண்ணா எப்படி இருப்போமோ அது மாதிரி மனசை அந்த காலக்ஷேப விஷய ஞானத்திலேயே புத்திய கொண்டு போகும். அந்த மாதிரி சுவாமி வந்து நடத்தினார். ஆவியினால எல்லாமே அந்த மாதிரிதான், இந்த பிரம்ம ஜானம் வாசிக்கிறது அதுக்கே எப்படின்னாக்கா உபாசனத்துக்கு எப்படி இருக்கணும், அதனால சொல்றது. இப்போ சிவசக்தி பாருங்க வேதாந்த தீப சிவசக்திய அச்சலத்தம் அபேட்சிய நிச்சலத்தம் அபேட்சிய, நிச்சலமா இருக்கு, தலம்னா அசையிறது, நிச்சலம்னா அசையாம இருக்குது. நிச்சலத்தம் அபேட்சிய தியான வாசோ யுக்தி, தியான சப்தத்தை, தியான சப்தத்தை வந்து பிரயோகம் பண்றது, அது பிரயோகம் பண்றது தியான சப்தத்தை சொல்லி. இத மாதிரி இந்த வேலையில பிருத்திவி முதலாளிகள்ல இருக்குது அப்படின்னு இருக்கான். பிருத்திவியாதிஷம் திருஷ்யதை, பிருத்திவி முதலான விஷயங்கள்ல அதனுடைய அமைதியா இருக்கிற ஸ்திதி அதை பார்த்துட்டு இந்த மாதிரி குமரகத்து வந்து உபதேசம் பண்றதுல காணப்படுகிறது. தியாய தீவ பிருத்திவி, தியாய தீவ அந்தரிக்ஷம், தியாய தீவ தியவோ இத்தியாதிக்கா இந்த மாதிரி சப்தம் இருக்கு. அதனால தியானம்னாலே என்ன அர்த்தம், நிச்சலமா இருந்தாதான் தியானம். நிச்சலன்றது ஒருமுகப்படுத்துதல், ஒரே விஷயத்துல போறது, ஒரே விஷயத்துல போறவனுக்கு வேற எதுலையுமே வராது. சுவாமி வரதராஜன் சாஸ்திர இரண்டாவது ஸ்லோகம், எஸ்ய அனுபவம் அதிகம் துமசக்னுவந்த முஹ்யந்த்யபம் குருதியோ முனி சார்வபூமா தசீவதே சுஜுடு சாக சமஷ்ணுவானா பெருமான மங்களா கோவில் மட்டத்துக்கு ஆழ்வார்கள் எல்லாம் வந்தாலும் வந்துட்டு பெருமான பார்த்தா அவருடைய பெருமானுடைய காம்பீரியத்திலையும் பரத்தத்திலையும் அழகுலையும் கண்ணழகும் ஒவ்வொரு அழகையும் ஈடுபட்டு ஈடுபட்டு அவெல்லாம் அபங்குரதியாலா ஆயிட்டோம். அவ வாக்கோ இந்திரியங்களோ எதுவுமே வேலை செய்யல, பெருமாளுடையே லைச்சு போயிடுத்தான். பேச்சு எப்ப வரும், நாம் மனசு அளவாஞ்சிருந்தாம பேச்சு வரும், திகச்சு போயிட்டு இருந்தோம் பிரமிச்சு போயிட்டு இருந்தோம் நினைச்சுக்கோங்க, அப்ப எதுவுமே வராது, பேச்சே வராது. அதனால அவளால பாடவே முடியலையாம். பெருமாள் அழகுல அப்படி லைச்சு போயிட்டாலும் அவன் வெளியில வந்தாலும் ஐயோ நம்ம பாடவே இல்லையே, ஒவ்வொரு கோயில்லயும் பாடினோம், இந்த பெருமாளை பாடலையே திருப்பி வந்தாலும் திருப்பி லயிச்சு போயிட்டாளாம். ஏவி கோபாலாச்சார் சுவாமி வியாக்கியானம் பண்ற, இந்த தேவ பெருமாளை பாடினதாக இருக்கு அது ஒரு பட்சம், பாடவே இல்லைன்னு இன்னொரு பட்சம், தேவ பெருமாளை யாருமே பாடல அப்படின்னு ஒரு பட்சம், பாடினதுன்னு ஒரு பட்சம். ஆனா அனங்கராச்சார சுவாமி நாலாயிரமும் இந்த தேவ பெருமாள் தான் அப்படின்னு சாதிப்பேரம். ஒரு முறை முக்கூர் சிங்கர் வச்சிருந்து அனங்கராச்சார சுவாமி உபன்யாசம் பண்ண ஆரம்பிச்சுட்டார், பண்ற சமயத்துல சாதிச்சேரா முதல் பாசுரம் எங்க தேவபெருமாள், ரெண்டாவது பாசுரம் எங்க தேவபெருமாள் அப்படின்னு நாலு சேரான். கேட்டுட்டே இந்த முக்கூரிய விஷயங்கள் கேட்டேதான், அவருக்கும் தேவபெருமாள் கண்டா பிடிக்கும், எல்லாம் காஞ்சிபுரம் பக்கம் தானே வந்து இப்ப என்ன சாதிக்கிறது, நாலாயிரமும் தேவபெருமாள் தானே நாங்களும் ஒத்துட்டுறோம் மேட அப்படின்னு நேரம். எதுக்கு சொல்லுறோம்னா அந்த மாதிரி எல்லா பாசங்களும் இவாளை பத்தி தான். ஆனா ஏவி கோபாலாச்சார சுவாமி சாதிக்கிற
பாசுரம் பாடியிருக்கா, ஆனா பாடலேன்ற பட்சத்துக்கு சமாதானம் சொல்ல முடியும். அதுக்கு தேசிகன் சாதிக்கிறான், முஷ்யந்தி அபங்குரதியாக. அபங்குரதியாக பங்குரம்னாக்கா உடஞ்சி போறது, அபங்குரம்னா உடையில செதறல, புத்தியோ மனசோ ஞானமோ எதுவுமே செதறாம இருக்குது. அதனால முனிசாக பகுமானான் இந்த வெள்ளா முனிகள் நித்தசூரிகள் அழுவாடுலாம் இவாளால பாட முடியல. அப்படிப்பட்ட ஒன்னீவதே ஸ்துதி, அப்படிப்பட்ட உன்னுடைய ஸ்தோத்திரத்துல சாகசம் விஷ்ணுவானா, நான் வந்து சாகசத்தை பண்றேன். சந்தவேஷ பலத கரிகையில நாத, அவளாலேயே பாட முடியலையே, நான் எப்பேற்பட்டவன், ஒண்ணும் இல்லாதவன், நான் போய் பாட முடியுமா, நான் போய் பாட முடியுமா? ஆனா நான் உங்க பத்தி நான் வந்து சோதனை பண்ண ஆரம்பிக்கணும்னு நினைச்சிட்டு இருக்கேன், அது தவறுதானே. அப்பேற்பட்ட நித்திய சூரிகளான ரிஷித்துள்ளே குரவான், அவனாலேயே முடியாது போய் நான் பண்றனே அப்படின்னு க்ஷமிக்கணும் அப்படின்னு தேவப்பெருமானை வேண்டிக்கிறார் சுவாமி தேசிகன். இதுலதான் செய்யணும், அவ பெருமானை சேவிக்க வந்தா அப்படியே தகச்சு போயிட்டு பெருமானுடைய வைபவத்தை பார்த்துட்டு, அதனால அவளால பாட முடியல, பாட முடியலையா, அதுதான் காரணம் அப்படின்னு சாதிக்கிறார். இந்த ஒருமுகப்படுத்துதல் இருந்துட்டுனாக்க இதுதான் சிவசாங்கர் சுவாமி அழகான உதாரணம் ஒண்ணு சொன்னார். இது வந்து சிருங்கார விஷயத்து தான் சொன்னார். இந்த சிருங்கார விஷயத்த சிஷ்யன் பத்த காமிச்சு பேரன் பத்திர கொண்டு வந்துச்சார். ஸ்திரீகள் பேசின்ற காலம் அவாதான் தன்னுடைய பத்தாவோட சம்சலேஷம் வந்தது சேர்க்கை, அதனுடைய அனுபவத்தை சொல்ல ஆரம்பிச்சாலும் ஒவ்வொருத்தரும் ஒவ்வொன்றும் சொல்ல ஆரம்பிச்சாலும் கடைசியில ஒருத்தர் சொன்னாலும் என்னால என்னன்னு சொல்லவே முடியல, நான் லயிச்சு போயிட்டேன், அதனால எனக்கு எதுவுமே தெரியல, எதுவுமே தெரியல, மகானந்தத்துல நான் இருந்தேன் அப்படின்னு ஆளம். இத சாதிச்சார் சுவாமி சிவசங்கராச்சாரிய சுவாமி பெய்யப்பாடி சுவாமி, அது எனக்கு மாத்திர முறை அந்த சுவாமி சாதிச்சுட்டு, இது வந்து இதுதான் பிரம்மானந்தம், பரமாத்மாவை அனுபவிக்கிச்சேவோம். இப்படிப்பட்டதுன்னு சொல்ல முடியுமா, இப்படிப்பட்டதும் சொல்ல முடியுமா பெருமாளே, அந்த மாதிரி ஒருமுகப்படுத்தி பெருமாளையே லைச்சு போயிடணும் அப்படின்னு சாதிச்சார். அதனால அந்த விஷயத்து போதும் இந்த உதாரணம். ஆக அதக யாயதக பிருத்திவியாதி வந்து அஜலத்துவம் ஆதீனசியைவ சம்பாதி அவகாரம் போடுற, அதக அதனால தியாயத தியானம் பண்றவனுக்கு பிருத்திவியாதி வந்து அச்சலத்துவம், பூமி பர்வதங்கள் ஜலம் சொர்க்கலோகம் விண்ணுலகம் அந்தரிக்ஷம் இவைகளை மாதிரி அச்சலத்துவம் நிச்சலமா இருக்குது, அசையாம இருக்கிறது. அது எப்ப வரும், ஆசீனத்திய ஏவ சம்பவம், உட்கார்ந்து பண்றான் பாருங்க உட்காந்துனோம் அவனுக்கு மட்டும்தான் வரும், நடந்து போறவனுக்கோ நிக்கிறவனுக்கோ உட்கா படுத்துட்டு இருக்கிறவனுக்கோ வரவே வராது, அதனால இந்த நியமம் தான் அப்படின்னு சாதிக்கிற. அதன் பிறகு நேற்று சேவிச்சோம் ஸ்மரம் திச்சே, ஸ்மரிக்கப்படுகின்றன ஸ்மிருதிகள்லாம் கூட சொல்றா, இந்த ஸ்மிருதிகள்ல சொல்றான்னு சொல்லிட்டு கீதா விஷயம்தான் சோழியத்தையும் உதாரிக்கிற பாஷ்யகாரம் உதாரிக்கிற, ஆதீனத்தையவ தியானத்தை ஸ்மரிக்கிறார், உட்கார்ந்து தியானம் பண்றதுதான் ஸ்மிருதிகள்லாம் கூட சொல்றது. சாதாரண ஸ்மிருதிகள் எவ்வளவோ சொல்லலாம், எம்பெருமானே சாதித்த ஸ்மிருதியாச்சே, பகவானே திருவாய் மலர்ந்து அருளினது, அப்படிப்பட்ட உபர அந்த உபநிடம் கீதா உபநிடத்துல இருக்கு, அதுக்கு சமயம் ஏதாவது உண்டானா, பகவத்கீதையை காட்டிலும் வசந்தது எதுவும் இல்லையே, அப்படி அந்த ஸ்ரீபாஷ்யத்தை எத்தனையோ வாட்டியும் ஆவர்த்தி பண்றேன். ஆனால் கீதா பாஷ்ய தாத்பரிய தந்திரிகையோட காலக்ஷேபம் சொல்ல ஆரம்பிச்சேன், அந்த தாத்பரிய தந்த கீதா கீதையும் கீதா பாஷ்யமும் தாத்பரிய தந்திரிகையும் இந்த மூணும் சேர்த்து சேவிக்கிச்சு ஸ்ரீபாஷ்யத்துல ஈடுபாடு கொஞ்சம் குறைஞ்சே போயிடுது. அவ்வளவு அற்புதமானது, அற்புதமானது பகவத்கீதை, பகவத்கீதா கிஞ்சித் அதீதா அப்படிங்கிற சங்கராச்சாரியர் சதிவோவிந்தத்தை கொஞ்சம் பூரம் வாசிச்சிடும் உங்களுக்கு கீதையை, ஏன்னா பெருமாளுடைய திருவாய் மலர்ந்து உள்ளதையோ கொஞ்சமும் சேவிச்சிடும் போன்ற, அதனால கீதையினுடைய மகாத்மியம் கொஞ்ச நஞ்சம் இல்லை, அதனால அது சேவிக்கிறது அப்படிப்பட்ட பாக்கியம் அது. அந்த பகவத்கீதையில பெருமாள் ஆறாம் அத்தியாயத்துல உபதேசிக்கிறார், சுச்ச உபதேச பிரதிஷ்டாப்பிய
ஸ்திரம் ஆசனம் ஆத்மனா ந அத்யுச்சிருதம் நாதினீசம் சேலாஜின புஷோத்தரம் தத்ரைகாக்ரியம் தத்ரைகாக்ரம் மன கிருத்வ யத சித்தேந்திரிய கிரியா உபவிஷ்யாமனீஞ்ச யோகம் ஆத்மவிசுத்தையே. ஆத்மசுத்தி தான் நமக்கு முக்கியம். ஆத்மசுத்தின்னு என்ன அர்த்தம்? கர்ம வசத்துலேருந்து விடுபடணும். விடுபடுறது தான் மோட்சம்ன்றது. மோட்சம்னாலே விடுபடுறதுன்னு அர்த்தம். அந்த ஆத்மசுத்தி வேணும்னா கர்ம வசத்துலேருந்து விடுபடணும். அதை விடுபட்டுட்டோம்னாக்க நமக்கு பகவானுடைய அனுபவம் வர ஆரம்பிச்சிடும். அந்த பகவானுடைய அனுபவம் வரணும்னாக்க அதுக்கு மோட்சம் யோகம் பண்ணணும். யோகம் யோகம் ஆத்ம விஷயத்து யோகம்னாக்க அதுதான். அதனால அதை பண்ணணும். அது அதுல என்ன எப்படி என்ன பண்ணணும் அப்படின்னா சுச்சௌ தேசே சுத்தமான இடமா இருக்கும். அதுல ஆசனம் ஸ்திரம் ரொம்ப ஸ்திரமான ஆசனம். நேத்திய சொன்னோம் ஆடக்கூடாது அசங்கக்கூடாது அது மாதிரி ஆசனம். அந்த மாதிரி ஒரு ஆசனத்தை வந்து வச்சிடணும். அதுவும் எப்படி இருக்கணும்னா அச்சுச்சதம் ரொம்ப உசரத்துல இருக்கக்கூடாது. அதி நீச்சம் ரொம்ப கீழே இருக்கக்கூடாது. திட்டமான இதுல இருக்கணும். அந்த திட்டமான உசரத்துல நமக்கு ஏத்த மாதிரி உட்கார்ந்து இது பண்ணணும். ஆசனம் வச்சுக்கணும். அதுல சேலாஜின புஷோத்தரம் துணி சேலம் அஜினம் மான்தோல் அதுக்கப்புறம் குஷம் குஷம்னாக்க தர்மம் கர்ப்பப்பொருள். இந்த மூணுத்தையும் வரிசையா போடணும். முதல்ல துணியை போடு அப்புறம் மான்தோல் அதுக்கப்புறம் தர்பத்தை போடலாம். சோழதேவி நேத்திய சொன்னோம் சாஸ்திர சிந்திரிக்கையில அது சாதிக்கிறது. முதல்ல தர்பத்தை போட்டுருங்கோ அதுக்கப்புறம் கஷ்டராஜினம் அதன் பிறகு வஸ்திரத்தை போட்டுருங்கோ. நல்ல பட்டு வஸ்திரம் மிருதுவா இருக்கக்கூடிய பட்டு வஸ்திரத்தை போட்டுட்டு அதுல அது மாதிரி வஸ்திரத்தை சேர்த்துக்கணும். அதுக்கப்புறம் அப்படிப்பட்டவன அப்படிப்பட்ட ஆசனத்துல ஆசனையே உபவிஷ்ய உட்கார்ந்துட்டு இருக்கோம். உட்கார்ந்துட்டு தத்ர அதுல மனஹ ஏகாகிரம் கிருத்வா ஏகாகிரம் கிருத்வா மனதை வந்து ஒருமுகப்படுத்தி அப்படின்னு அர்த்தம். எப்படி பண்ணணும்? ஏத சித்த இந்திரிய கிரியா மனசு என்ன இந்திரியங்கள் என்ன அந்த மாதிரி செயல் என்ன எல்லாத்தையும் நியமிக்கணும். எல்லாத்தையும் விட்டுணும் இது பண்ணணும். எல்லாத்தையும் விட்டுணும் நம்ம அதீனம் தான் இருக்கணும். அது மனசு என்ன அதாவது மனோவா காயங்கள் எந்த காரியமும் பண்ணக்கூடாதுன்னு மனசு மன அப்போ வந்து கேள்வி வந்துடும். அங்கேயே தாத்திர சித்திரங்கள சுவாமி சாதிக்கிறார் மனசு மனசு காரியம் பண்ணக்கூடாதுன்னாக்கா அப்ப பெருமாள் நினைக்கணுமா வேண்டாமா அப்படின்னா பகவத் விஷயத்துக்கு வெதிரித்தமான விஷயங்களை ஒப்பிடும்போ பகவானும் நினைக்கும்போம் பகவான் மட்டும் நினைக்கும்போம் மத்தபடி விஷய சுகத்தை நினைக்காதீங்கோ அப்படின்னு அர்த்தம். விஷய சுகத்தை நினைச்சாதான் தவறு. விஷய சுகத்தை விட்டுட்டு பகவானையே நினைச்சிட்டு இருக்கணும். அதனால எத சித்த இந்திரிய கிரியா எதனாக்க நியமிக்கிறது அப்படின்னு அர்த்தம். நியமிக்கிறதுனா அடக்கிறது அப்படின்னு அர்த்தம். அடகிட்டாக ஏ அதீனமா இருக்கும் அவைகள்லாம் அதுக்கு அதீனமா நாம் இருக்கக்கூடாது. அப்போ அந்த மாதிரி பண்ணிட்டு ஆத்ம விசுத்தையே யோகம் யுஞ்சியா ஆத்ம விசுத்தையே ஆத்மாவுக்கு சுத்தி வரணும். சுத்தின்னா கர்ம விஷத்தம் போகணும். கர்ம விஷத்தம் போச்சுன்னா மோட்சம் கிடைக்கும். அதுக்கோசரம் யுஞ்சியா யோகத்துல பிரவர்த்திச்சிடும்போ அப்படின்னு பெருமாள் உபதேசிக்கிறேன். இப்ப இதனால என்ன தெரியுது? உட்கார்ந்துட்டுதான் பண்ணணும். எம்பெருமான அங்கேயே சாதிக்கிற எப்படி உட்காரணும் அப்படின்னுட்டு பின்னாடி சாஞ்சிக்கிற மாதிரி இருக்கணுமா சாஞ்சிக்கணும். இப்படியே இப்படியே நிமிந்து உட்கார முடியும். எவ்வளவு நான் நிமிந்து இருப்பா உட்கார முடியும். அதனால கொஞ்சம் சாஞ்சிக்கணும். கைக்கு பேலன்ஸுக்கோசரம் கைக்கு ஆழம்பணம் வேணும் பிடிப்பு வேணும். அதுக்கோசரம் ஒண்ணு வச்சுப்பா அத மாதிரி ஒரு கட்டை அதை வச்சுன்னு அந்த மாதிரி பண்ணணும். மூக்கை எப்படி வச்சுக்கோ மூக்கை மூக்கனுடைய நுனிய நுனி மூக்கை தான் பார்க்கணும். கண்ணை மூடிட்டு கூடாது கண்ணை முழுக்க திறந்துக்கூடாது. அதெல்லாம் சாதிக்கிறாருங்க.
அதனால அந்த மாதிரி பண்ணினாத்தான் ஏகாக்கிர சித்ததா அப்படின்றது நமக்கு சித்திக்கும். அதனால உட்கார்ந்துதான் பண்ணணும்ன்றதுக்கு இவ்வளவு தூரம் சாதிக்கிற பெருமாளே இதை ஸ்மரந்திச்ச ஸ்மிருதியானது இவ்வாறு சொல்கிறது அப்படின்னு சாதிக்கிற இவ பாருங்க ஸ்மரந்திச்ச ஸ்மரந்திச்ச ஆதீனத்தியைவ தியானம். உட்கார்ந்துட்டு இருக்கிறவனுக்குதான் தியானம் பண்றதுன்றது வரணும் அப்படின்னு பெருமாளே சொல்றேன். உபவிஷ்யாதனே குஞ்சா யோகம் ஆத்ம விசுத்தையே அப்படின்னு கீதா ஸ்லோகத்தை எம்பெருமானார் இங்கே உதாரிக்கிறார். இது அதனால நமக்கு முக்கியமானது மனதை ஒருமுகப்படுத்துதல் முக்கியம், அதுக்கு உட்கார்ந்தான் பண்ணுன்றதுக்கு ஸ்மிருதின்னு சொல்லிட்டார். சரி, இவ்வளவு தூரம் சொல்றது எதுக்கு அப்படின்னாக்க அதை கடத்தி சுந்தரத்தினால சாதிக்கிறார். எத்திரைகா கிருதா தத்ரா விசேஷாது எத்திர ஏகா கிருதா, எங்க எந்த இடத்துல அல்லது எந்த எந்த நிலையில எந்த இடத்துல தியானம் பண்ணினாக்க மனதை ஒருமுகப்படுத்துதல் அப்படின்றது வருமோ அதுல வேற விஷயமே சொல்லல, விசேஷமா எதுவும் சொல்லல. அதனால எந்த மாதிரி ஒரு தேசம் வேணும், எந்த மாதிரி ஒரு காலம் வேணும், எந்த மாதிரி நிலை வேணும், அதை அத்தனையும் யோசிச்சுக்கோங்க. அதுதான் வேணும், அப்பதான் உபாசனத்திற்கு அது அந்த தேசம் அந்த காலம் அந்த ஆசனம் அந்த நிலை இதெல்லாம் தான் மனதை ஒருமுகப்படுத்துறதுக்கு அனுகூலமா இருக்கும். அதுதான் உபனிஷத் சொல்றது. அது சமய சுஷோ சக்கரா வன்னி பாலுகா விவர்ஜதே அப்படின்னு அதை சொல்றது. சமய சமமான இடமா இருக்கணும், சமதளமா இருக்கும், சுச்சி சுத்தமான இடமா இருக்கணும். சர்க்கரை திரு கற்கள்லாம் இருக்கக்கூடாது, பெரிய கல்ல உட்கார முடியும், சின்ன சின்ன கல்லு கால்ல கையில எல்லாம் உறுத்தி தெரிஞ்சு போங்க உட்காரவே முடியாது, எதுவுமே முடியாது. திருப்பாவையில பஞ்சசயனத்தின் மேலேறி அப்படின்றதுக்கு உத்தம சுவாமி வியாக்கியானம் பண்றாரு, ஓ பெருகாரண சுவாமியும் வியாக்கியானம் பண்றாரு ஞாபகம் சொல்லும் பொழுது அதுல இந்த ஒரு ராஜகுமாரி அவ படுத்துக்கிறாள், அவளுக்கு தூக்கமே வரலையாம். அந்த பஞ்சசயனம் இது இருக்குது சப்ரமஞ்ச கட்டில் அந்த மெத்த இருக்கு அதுல படுத்துன்னு இருக்கா, அவளுக்கு தூக்கமே வரலையாம். ஏன் தூக்கம் வரல, ராஜாவுக்கு கஷ்டமா போயிடுச்சு, தன்னுடைய குமாரி இளவரசி அவளுக்கு தூக்கம் வரலையாம். அந்த இதான் மெத்தைய பாருங்கன்னு மெத்தையில ஒரு கேசம் முடி, அந்த முடி வந்து ஒரு கேசம் தூக்கம், அந்த கேசம் அவளை உறுத்துறதாம், அந்த கேசம் உறுத்துறதுனால அவளால படுத்துக்க முடியலையா. ஒரு கேசம்ன்றது எப்படி இருக்கும் அப்படின்றது, அதுவே உறுத்துறதுன்னா ஒரு சிறு கல் எல்லாம் இருந்தா எப்படி இருக்கும், படுத்துக்க முடியுமா? அதனால அது படுத்துக்கிறதுக்கு அது வெறும் சுகம், விளைய சுகத்துக்கு அதுக்கே அப்படி. ஆனால் இங்க என்னன்னா உபாசனம் பண்ணணும், தியானம் பண்ணணும். அந்த தியானம் பண்றதுக்கு உட்கார இடத்துல சின்ன சின்ன கல்லு சூடோ அல்லது அசுத்தியோ அல்லது இந்த இதுவோ சின்ன கல் எல்லாம் இதெல்லாம் இருந்ததுன்னாக்க எப்படி உட்கார முடியும்? ஆகையினால கல் இருக்கக்கூடாது, மண் இருக்கக்கூடாது, சூடு இருக்கக்கூடாது, சமமான தேசமா இருக்கணும், அந்த மாதிரி இடத்துல உட்காந்து பண்ணணும்னு சேதாவசர சொல்றது. சமய சுற்றுச்சோ சர்க்கராவன்னி வாழுக்கா விபர்ஜிதே அப்படின்னு அங்க சொல்றது. அதனால இது ஏன் அப்படி சொல்லணும், படிக்கிற பையன் எப்படி வேணாலும் படிப்பான், எங்க வேணாலும் படிப்பான் அப்படின்னு சொல்ற மாதிரி தியானம் பண்ணணும்னா மனதை ஒருமுகப்படுத்தினா எப்படி வேணாலும் பண்ணலாமே அப்படின்னா அது தியானம் வரணும், அதுக்கு ஒருமுகப்படுத்தணும்னா அது இந்த மாதிரி இடமா இருந்தால்தான் வரும், இல்லாத போனா எல்லாத்துக்கும் வந்துடாது. அதனால உபனிஷத் சொல்றது அதே மாதிரி மனோனுக்குள்ளேயே அப்படின்னு சொல்றது. மனசுக்கு அனுகூலமா இருக்கணும், மனசுக்கு அனுகூலமா இருந்தாதான் யாருக்குமே இருக்க பிடிக்கும். எத்தனையோ நம்ம எல்லாமே நிறையாத்துக்கு போறோம், எவ்வளவோ பெரிய பெரிய பங்களாவிலும் போயிருப்போம், சாதாரண குடிசையிலையும் போயிருப்போம், நம்ம ஆண்கள்லயும் இருக்கோம். ஆனா மனசு பிடிச்ச இடங்களுக்கு சிலதுதான் இருக்குது, எல்லா இடமும் பிடிச்சிருக்குது.
நமக்கு மனசுக்கு பிடிச்ச இடமா இருக்கணும். அப்ப இருந்தாதான் நமக்கு மனசு நிம்மதியை கொடுக்கும். அதனால அதுதான் முக்கியம். அது இல்லாத போனாக்க ஒருமுகப்படுத்துதல்ன்றது வரவே வராது. அதை இந்த கடைசி சூத்திரத்தினால சாதிக்கிறார். எத்திரைகாகிருதா தத்ராவிசேஷாத், எங்க எத்திர ஏகாகிருதா, எங்க ஒருமுகமா இருக்கிறதுன்றது ஒருமோ, தத்ர அங்க அவிசேஷா வேற ஒண்ணும் சொல்லல. இதான் சொல்றேன், இதான் சொல்றேன்னா என்ன அர்த்தம், உட்கார்ந்து இருக்கிறதுதான் பண்ண முடியும் அப்படின்னு அர்த்தம். அது வேற ஒண்ணுமே சொல்லல, நின்றுன்றதெல்லாம் சொல்லல. அத பாஷ்யகாரர் சொல்கிறார், எஸ்மின் தேசே எஸ்மின் காலே மனசக ஏகாகிரதா, எந்த தேசத்துல எந்த காலத்துல மனசக ஏகாகிரதா மனசனுடைய ஒருமுகப்படுத்துதல்ன்றது வருமோ, தத்திர தேசே காலே அந்த தேசத்துல அந்த காலத்துல உபாசனம் காரியம், உபாசனமானது அனுஷ்டிக்கப்பட வேண்டும், இல்லாத பணம் முடியாது. அதனால அந்த உபாசனமானது அங்கதான் பண்ணணும். எங்க இருக்கு, சர்க்கராதிரகிதே மனோனுகூலே சுஜோ தேசே அப்படின்னு வாக்கியம் சொல்லிட்டு போயிடுது. இந்த மாதிரி மண்ணு கல்லு எல்லாம் இல்லாத இடம், மனோனுகூலே மனசுக்கு அனுகூலமான இடம், சுஜோ தேசே சுத்தமான தேசம், சுத்தமான தேசமா இருக்கும். வெயில் காயிருந்து அந்த சமயத்துல உட்கார்ந்துட்டு தியானம் பண்ணா எப்படி வரும்? அதனால அது அதுக்கு ஏத்த மாதிரி இடம் இருக்கணும், ஏத்த காலம் இருக்கணும். இல்லை எல்லாத்துக்கும் ஒரு இது இருக்கு, நேதி இருக்கு இல்லையா, இது உபாசனம் மொழியோ அதுக்கு தனியான நேதி, அந்த நேதியை வச்சுன்னு பண்ணணும். இது ஏதது அதிரிக்த விசேஷ அக்ரம், இதை காட்டணும் அதிரிக்த விசேஷ அக்ரம்னா வேற ஒன்றும் சொல்லல. அதனால இதுதான் முக்கியம், ஏகாகிரதா அது முக்கியம். அந்த ஏகாகிரதா வேணும்னாக்க இந்த மாதிரி இடங்கள், இந்த மாதிரி காலங்கள், இந்த மாதிரி ஸ்திதி நிலைகள் அதெல்லாம் முக்கியம். அதனால விசேஷ அக்ரஹணம் வேற விதையில எதுவும் சொல்லல, மனசுக்கு ஏகாகிரதா வரணும் அதுக்கேத்த மாதிரி தான் இங்க சொல்றது. எத தேச காலையோ ஏகாகிரதாயாம் அவிசேஷா, தேசத்திலேயோ காலத்திலேயோ எப்படி ஏகாகிரதா முக்கியமோ அந்த மாதிரிதான் ந ததா ஸ்திதி கத்தியாதோ, அதே நிக்கிறதுலயோ ஸ்திதி நிக்கிறதுலயோ கதி நடக்கிறதுலயோ அப்புறம் ஆதிசப்தத்தினால படுத்துக்கிறதுலயோ அதுல வராது, ஏகாகிரதாங்கிறது வரவே வராது. ஏன்னா நாம் அனுபவிக்கிறோம், நாம் அனுபவிக்கிறோம், அதனால இந்த மாதிரி வராது. ஆசீனசு விசேஷா அஸ்தி, அதே உட்கார்ந்துட்டு வச்சுக்கோங்கோ அவனுக்கு விசேஷம் இருக்கு, மனசுக்கு ஏகாகிரதை ஒருமுகப்படுத்துதல்ன்றது நிச்சயம் வந்துடும் அது. அதனால உட்கார்ந்து பண்ணினாத்தான் உபாசனத்தை நமக்கு பிரம்ம சாட்சா்கார்ன்றது கிடைக்கும். அதுக்குதானே இவ்வளவு கஷ்டப்படுறது, அவன் நன்னா இருக்கணும், மோட்சத்தை அடையணும், எந்த ஒரு குறையும் வரக்கூடாது அப்படின்றதான நாம பிரவர்த்திக்கிறோம். அப்படி பிரவர்த்திக்கிறதுனால ஆதீனசியையும் சம்பவா உட்கார்ந்து பண்ணினாத்தான் உபாசனத்தை அனுஷ்டிச்சாதான் அவனுக்கு கிடைக்கும். இதுல ஒரு விஷயம், சந்தியா உபஸ்தானம் பண்றோம், சந்தியா காலம்ன்றது வந்து கார்த்தாலையில உட்கார்ந்துட்டுதான் பண்ணணும். மத்தியானத்துல ஒரு நிழல்ல உட்கார்ந்து பண்ணணும்னு வச்சுக்கோங்க, ஒரு ஆத்து உள்ள பண்ணிடணும் மாத்தியானிக ஸ்தானம், மாத்தியானிக சந்தியா வந்து அப்போ உட்கார்ந்துட்டுதான் பண்ணதுன்னு இருக்குது. அதே சூரியன் முன்னாடி பெருமாள் நதியில பண்ணோம்னா அப்படின்னா உட்கார கூடாது, சாயங்காலத்துல உட்கார்ந்துட்டுதான் ஜபிக்கணும், உபஸ்தானம் ஒன்றிதான் நின்று பண்றது. அது நித்தியானுஷ்டம், அது கிரமம் வேற. இங்க உபாசனம், இது உபாசனமா போயிடவே அந்த உபாசனத்துல உட்கார்ந்துண்டு ஒரு நல்ல ஒரு ஆசனம், அதுக்கு நமக்கு தோதா இருக்கணும் எல்லாமே, அந்த மாதிரி உட்கார்ந்துட்டு நிம்மதியா ஆனந்தமா பண்ணணும். அந்த மாதிரி பண்ணினாத்தான் நமக்கு ஏக மனசை ஒருமுகப்படுத்தக்கூடிய ஏகாக்கிர சித்ததான்றது வரும். அது வந்தால்தான் நமக்கு பகவத் சாட்சா்காரம் வந்து கர்ம விஷயத்துன்றது போகும். அது போயிடுத்துனாக்கா சித்தோபாயமான இந்திரமா நமக்கு மோட்சத்தை அனுகிரகிப்பான்.
அதனால இதுதான் முக்கியம், உட்காந்துதான் பண்ணணும். அத இந்த அதிகரணத்தினால ஆசீனாதிகரணத்தினால சாதி முடி சாதிச்சு முடிக்கிறார் அர்த்தம் குரு பரம்பராயே.